ஹாய், ஹலோ, வெல்கம் டு எம்ஏ தமிழ். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கும் துணிஞ்சவன் இந்த படத்தோட ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரை சென்சார் போர்டுக்கு அமைச்சிருக்காங்க நம்ம ஃபேன் பேஜஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டு இந்த ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்குது, அண்டு எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ட்ரெய்லரோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸும் 15 செகண்டும் இருக்காமல் இந்த ட்ரெய்லரோட ரன் டைம். இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாண்டியராஜனா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் எடுப்பார். அண்ட் இதில் நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம சூர்யா சாரோட ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இந்த மூவின்னு சொல்லலாம். ஏன்னா டேட்டிக்கலாக இந்த மூவி தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹிட் மூவி, ஏன்னா ஆஸ்கார் வரைக்கும் போய் கதவு தட்டிட்டு வந்த ஒரு மூவின்னு சொல்லலாம். ஜெய் பீம் அண்ட் சூர்யா போட்டு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை ஓடிட்டுக்காக கொடுத்தாரு. இப்போ டேட்டிக்காக ஒரு மூவி எதற்கும் தெரிஞ்சவன் கொடுக்க போறாருன்னு சொல்லலாம். ஏன்னா மார்ச் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த படம் வந்து பிப்ரவரி 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு மூவி. அந்த கொரோனா சுச்சுவேஷன் 100% ஆக்குபென்சி இல்லாதனால மார்ச் 10 போயிருக்கு. இப்போ இந்த படத்துக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 21 டேஸ் வருது. ஓகே, 3 வாரத்தில் இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பீஸ்ட் படத்தோட ப்ரொமோஷன் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது நல்லாண்டிக்கு கை பண்ணி பார்ப்போம். ஏன்னா சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? பீஸ்ட் அண்ட் எதற்கும் துணிஞ்சவன் இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் அண்ட் பிரியங்கா மோகன் அவங்க நினச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் இல்லையாமல் அந்த படத்துக்கு ட்ரெய்லர் டேரக்டர் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் யூஏஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 31 மினிட்ஸுக்கு கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா இதுவோ யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் வந்து 2 ஹவர் 3 வீக்கில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். இல்லையோ பார்ப்போம், வேறு அளவில் இருக்கும். ஏன்னா சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சு 2 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ்க்கு இருக்குது இந்த படத்தில் ட்ரெய்லர் கட்டு. ஒரு வேறு லெவலில் இருக்க போது படம் மட்டும் அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து உண்மை சம்பவத்தை மையமாக இந்த படத்தை எடுத்துருக்கோம், பொள்ளாச்சி ஷோ வச்சு எடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூர்யா சார் வர அந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த மேக்கிங் வீடியோ அந்த டைட்டில் லுக் ரிலீஸ் பண்ணலே ரத்தம் தெரிக்க தெரிக்க வேறு லெவலில் இருக்குது. நம்ம சூர்யா சார் கெட்ட போய் இதில் சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி வரிசை சூப்பராக ஒரு சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம ப்ரொமோஷன் பண்ணாங்க. சன் பிக்சர்ஸுக்கு ப்ரொமோஷனுக்கும் வச்சுக்க முடியாது. ஏன்னா வேறு லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்க போகுது, கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு எம்ஏ தமிழ். வேறு ஒரு வீடியோவில் வேறு உட்காந்து சொல்லி தந்திக்கிறேன். ஹேப்பியா நெக்ஸ்ட்.